பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் கெயின் அப்படின்னு பாருங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாதாம் வந்து வறுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வளரணும், கலர் சேஞ்ச் ஆகி வளரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ டைரி வந்து என்ன போதும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதாம், மொச்சக்கடலை, முந்திரி, அப்புறமா டேட்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணித்தரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பவுலில் வந்து சுத்தம் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி வந்து போட்டுக்கலாம். ஸோ முந்திரி வந்து பார்த்திங்கன்னாக்கா பெரிய முந்திரியை பார்த்து வாங்காதீங்க. அது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பூச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடஞ்ச நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கிறது பெட்டரு. இது வந்து காஸ்ட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிறது பெட்டரு. ஸோ இதிலே வந்து பார்த்து உடச்சு கடலை இதுவும் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்த போதும் சூட்டை வந்து இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து நல்லா வறுந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்து ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அப்படியே போட்டோம்னா மிக்ஸி வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு நல்லா மசிக்கிட்டுருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமே போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டது கரெக்ட்.